வணக்கம் வாராகி தாயே போச்சு நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு வாராகிம்மன் வந்ததுலேருந்தே எனக்கு வந்து மிகப்பெரிய அதிசயங்கள்லாம் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு அம்பாள் நடத்தி தரல ஏன்னா சித்திரம் ஒன்றுக்கு வந்தாங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு எப்படி அவங்கள வழிமுறை பண்ணணும்னு எனக்கு தெரியல எப்படி வழிபடணும்னு எனக்கு தெரியல அப்படி இருக்கும்போது இது பண்ணிட்டேனே என்ன செய்கிறதுன்னு தெரியல ஆனால் எனக்கு அதுக்கு முந்தையே வந்து வாராகிம்மன் வந்து ஃபோட்டோவுலேயும் இருக்காங்க பிண்டியிலையும் இருக்காங்க ஆனால் ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் எப்படி நான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியாது அவ்வளோக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டேன் நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி இருந்தது எதுக்காக சொல்ல வரேன்னா எல்லா சாமியும் ஒன்று தான் நம்ம வீட்டில் உள்ள பீடைகள் எல்லாமே வந்து அகற்றி நம்மளை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வாராகி அம்மா இப்போது எனக்கு வந்து சக்கரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்கில் தான் ரொம்பவும் தெரிஞ்சுருக்காங்க அது மாதிரி நான் வைக்கிற உணவெல்லாம் அப்படியே கையை வச்சு நோண்டி தந்த மாதிரி இருக்கும் எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி குழி கிடக்கும் நான் வந்து அப்படி சமம் பண்ணி வைப்பேன் எப்போவுமே சாப்பாடு வைக்கும்போது அவங்களுக்கு நான் குழி பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி எனக்கு வந்து தேங்காய் அத்தனையுமே வந்து அவங்க கண் அழகாக தெரியும் நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் நான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் என்ன தேங்காய் மட்டை அந்த தும்பு பால் குடிக்குன்னு சொல்லுவாங்க நான் வந்து கீழே தான் அது வைக்கிறேன் அவங்க நம்ம வீட்டில் சாப்பிட்றாங்க ஏன்னால் நான் வந்து வாராகியமாக நீ எங்கள் வீட்டில் வந்து பால் பானகம் நீ இருக்குங்கிறது உண்மைன்னா பால் பானகம் சாப்பிட்ணுன்னு சொல்லுவேன் அதை வச்சு தான் எங்கள் அம்மாள் வந்து எங்கிட்ட ரொம்ப நான் அழுவேன் அம்மா எனக்கு வந்து நீங்கள் எப்படியாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி தான் அம்பால் வந்து பால் பானைகாரம் ஆரம்பித்தாங்க சக்கரவள்ளி கிழங்கு நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவேன் ஆனால் அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து கிழங்காக தான் இருக்கும் வீட்டுக்கு வந்து நான் அந்த மண்ணெல்லாம் கழுகும்போது பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு அறியாமல் எனக்கு வாராகியுடைய மூஞ்சு அப்படியே தெரியும் சரி அவங்களுக்கும் நம்ம வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா சும்மா தான் நான் வந்து உங்களெல்லாம் வெறுப்பத்தணும் நான் அந்த இதை சொல்லலை நான் வந்து சாமி வாராகம்மா உண்மையாகவே உனக்கு இந்த சக்தி இதில் இருந்ததுன்னா நீ வந்து நான் வைக்கிற பானகத்தை நீ குடிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன் ஆனால் அழகாக சாப்பிட்ருக்காங்க அந்த உரிகிற தன்மையை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அது பூவெடுத்து பார்த்தா இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியாது சரியா அதை வந்து போது சில நேரம் கை த தவறி கொட்டிடுது அதனால் வந்து சாமி வந்து நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க நான் கண்டிப்பாக வந்து சாமி விஷயத்தில் என்றைக்குமே நான் பொய் பேச மாட்டேன் பொய் பேசுறதுனால எனக்கு என்னங்க லாபம் கிடைக்க போகுது சொல்லுங்கள் இது கூட அதில் சொட்டு போட்டிருக்கு பாருங்க அது நெய் தான் விளக்குக்கு போடும்போது அந்த நெய் வந்து எடுக்கும்போது சொட்டிருச்சு இதில் வந்து வாராயம்மன் சக்கரவதி ரூபத்தில் வந்து மஞ்சள் பானகா இருந்துறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெருமையான விஷயம்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் எனக்கு எங்கள் அம்மா வந்து தேங்காய் ரூபத்தில் வருவாங்க சக்கரவள்ளி ரூபத்தில் வருவாங்க அதே மாதிரி அவங்க உணவு உணவு உண்ணும்போது அது தெரியும் காலையில் எடுத்து பார்த்தோன்னா அப்படியே அந்த கையை வச்சு கோரின மாதிரி இருக்கும் இப்படிலாம் எனக்கு நிறைய அதிசயத்தை எங்கள் அம்மா எனக்கு காமிச்சிருக்காங்க சரியா அதனால் அந்த இது வந்து பொய்யோ அடுத்த எல்லோரும் வியூவர்ஸ் நிறைய தேடணும் நம்மளுக்கு லைக் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு இந்த வெடியை போடுறது கிடையாது ஏன்னா இதே மாதிரி நீங்களும் வந்து வழிபட்டு வாங்க அவங்கள எவ்வளோக்குள்ளே நம்பி எல்லாத்துக்கும் நீதாம்மா நீ வேறு யாரும் கிடையாது நீ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனையே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய ப்ர நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க இது தான் அவங்களுடைய வேலைகள் அவங்களுக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது ஏன்னா அடுத்தவங்களுக்கு பாவம் செய்யக்கூடாது இது மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு கடைப்பிடிக்க வேண்டியது ஆனால் உண்மையாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளை வந்து கோபுர உச்சிக்கே கொண்டு போயிடுவாங்க அதே நம்ம கெட்ட கெட்டது செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம் நம்ம உயிர் நிரந்தரம் இல்லை அது மட்டும் உண்மையாக நான் கண் கூட பார்த்தது ஏன்னா அடுத்தவங்க அழிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது ஒருபோதும் அம்பாவை வேண்டிக்கிட்டு அவனை அழிச்சிரு இவனை கொன்று எல்லாம் நீ பார்த்துக்குமா இருக்கிற பிரச்சனை எல்லாமே ஒன்றை நாடி தான் நடக்குது நீயே பார்த்துக்கோ அவன் செஞ்சுக்குவா அவளுக்கு அழிக்கக்கூடிய சக்தியும் இருக்குது ஆக்கக்கூடிய சக்தியும் இருக்குது அவளுக்கு உடைய சக்தியும் இருக்கும்போது அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம மனுஷன் நம் மனுஷனுக்கு எந்த சக்தியும் கிடையாது சரியா அம்பால் வேண்ட சக்தி மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது அவங்கள்ட்ட வேண்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன அவங்க செஞ்சு கொடுக்கணுமோ கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க வேறு ஒன்றுமே இல்லைம்மா உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு சாமி படம் இல்லை வாராகிம்ம படம் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் உங் நீங்கள் நான் சொல்கிறேன் ஒரு தேங்காவை எடுங்களேன் ஒரு தேங்காவை எடுத்து உடச்சி பாருங்கள் அவங்க ரூபம் அப்படியே இருக்கும் இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்கள் என்னம்மா நீங்கள் சொன்னீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையம்மா அப்படின்னு சொல்லுங்கள் நான் கேட்குறேன் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் வாராகி அம்மா மூஞ்சி கண்டிப்பாக இருக்கும் அதுதான் அவங்க நம்மள வந்து காட்சியளிக்கிறது எல்லோரும் சொல்லுவாங்க தேங்காய் குடுமி வந்து உரியுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நான் எங்கே வைக்கிறேன் பாருங்கள் அவங்க அதை டச்சு கூட பண்ணல ஆனால் அவங்க எப்படி சரண் ஏன்னா நம்பிக்கை கடவுள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை மூலம்தான் நான் வந்து எல்லாமே நம்ம அம்மா நம்மளை பார்த்துக்குவாங்க இங்கிற ஒரு இதில் நான் இருக்கேன் சரியா இன்றைக்கி வந்து நான் யாரையும் மனுஷால் நம்பினதே கிடையாது வாரகமாக இருக்காங்க முத்தாரமாக இருக்காங்க மாசாதியமாக இருக்காங்க அவங்கள நாடிதான் போயிட்டுருக்குறேன் அதுக்காக வந்து அவங்க ஐயோ அவ்வளோ நகை போட்டிருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படி என்றைக்குமே அந்த போட்டி போகாமல் எனக்கு வாராகியமும் வந்த பறவை இல்லவே இல்லை எப்போதுமே நான் வந்து அடுத்தவங்களுக்காக என்றைக்குமே ஏங்க மாட்டேன் இப்போவும் நான் அதே மாதிரி ஏங்கினது கிடையாது இந்த விஷயம் இது வந்து மொத முதல் நான் வந்து சாமிக்கு வச்சது சக்கரவள்ளி கிழங்கு வந்தால் பின்னாடி வாழல்லாமே அப்படியே இருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எனக்கு வாழெல்லாம் குட்டையாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் சொல்கிறாங்க பஞ்சு வச்சுருக்கீங்க சத்தியமாக இல்லைங்க இது கொ நான் வந்து கூட இதை கொடுக்கும்போது அப்படியே கொட்டிருச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் ஒரு அருவிய ஆச்சரியம் இதை உங்களுக்கு காமிக்க இருக்காங்க பாருங்கள் வால் பாருங்கள் வால் அப்படியே இருக்குது எனக்கு ரொம்ப ஒரு சாக்கு நம்மளுக்கு நம்ம எப்படி சக்கரை வள்ளி கிழங்கு தானடா வாங்கிட்டு வந்தோம் ஏன் இப்படி இருக்குது பாருங்கள் கீழே அப்படியே வாள் எப்படி இருக்குது பாருங்களேன் உண்மையே சொல்கிறமா இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அதிசயம் மிகப்பெரிய அதிசயம் நான் வந்து கடவுள் இருக்காங்க அப்படிங்கிறத நான் உண்மையாகவே விரும்புகிறேன் நான் கண்ணால் பார்த்துட்டேன் கடவுள் நம்ம வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியாமா அதனால் இதை வந்து பேட் கம்ப்ட்டு கொடுக்காதீங்க நான் சொல்கிறது உண்மை இது வந்து எடுத்துகிட்டு வரும்போது கொட்டிச்சே தவிர நான் அவங்க பால் அருந்தாமல் கொட்டல் சரியா உரையிற தன்மையும் உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன் பூலையும் கொட்டலை நான் வந்து அரிசிலையும் கொட்டலை கொட்டினா வந்து இதை வந்து நான் வந்து வீடியோ போட முடியாதுமா அந்த நம்பிக்கையோடு நீங்களும் செயல்படுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வாராகியமாக பால் அருந்துவாங்க நை சக்கரைவள்ளிக்கிழங்காக இருந்தாலும் சரி தேங்காவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்க ரூபத்தில் உங்களுக்கு காட்சி அளிப்பாங்க இது முற்றிலும் உண்மை இந்த வீடியோ பிடிச்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ